வாங்க நேரிலே தொடர்ந்து பேசுவோம் ஆன்மீக தகவல் ஜோதிட தகவல் ராசி பலன் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நமக்கு ஒரு பூங்கொத்து மாதிரி கொடுப்பதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஜோதி சாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் சர்வமங்கலமாங்கல்லே சிவே சர்வார்த்த சாதகே சரண் ஏத்ரம் கௌரி நாராயணி நமோஸ்து தேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகரா வணக்கம் சார் திருமணம் அப்படிங்கிற ஒரு சொல்ல நான் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறேன் சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா எப்பதான் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஏக்க பார்வை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஏந்தா ஆச்சோ அப்படிங்கிற ஒரு சோக பார்வை சார் இரண்டிற்கும் தீர்வு அதாவது திருமணம் அப்படின்னு சொல்றவா நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரா அப்போ நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது அவள் வந்து கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகல சார் 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 கல்யாணம் ஆகலை சார் 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 கல்யாணம் ஆகலை சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் வர நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆயிடுத்து ஒரே வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிவிட்டும் நிறையா பேர் இருக்காங்க ஏன் இந்த நிறையா பேருக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னு பார்த்தா சிம்பிள் ஏழாம் இடத்திற்குண்டான அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகருக்கு தசாபுக்தி ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு இடங்களில் பிரசன்ன ரீதியாக கோச்சார ரீதியாக மூணு எட்டு பன்னெண்டில் சம்மந்தப்பட்ட சண்டை வந்துடுது ஏழாம் இடத்திற்குண்டான அதிபதி அதற்கு எதிர்மறையான தசாபுத்தி நடந்ததுன்னா அந்த தசாபுத்தி எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் வரைக்கும் பிரச்சனை இருக்கும் உதாரணத்துக்கு ஏழாம் இடத்திற்குண்டான அதிபதிக்கு எதிர் தசை பத்தொம்போது வருஷம் நடந்தால் பத்தொம்போது வருஷம் சார் நான் வனவாசம் அந்த மாதிரி தான் சார் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருந்துருப்பாள் அப்போ அத்தனை வருஷம் அவளுக்கு அந்த படாத பாடு படுத்தி எடுத்துரும் இது ஒரு ஒரு சாதாரணமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இந்த இரண்டு ஐந்து ஏழு பதினோராம் இடத்திற்குண்டான அதிபதி அவங்களுக்கு எதிர்மறையான கிரகமான தசாபுக்தியாக நடைபெறாமல் இருக்க வேண்டும் இருந்தால் இந்த பிரச்சனை வரும் அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எந்த நபருக்கு பார்க்குறீங்களோ இப்போ நடக்கூடாதுன்னு சொன்னேன் எந்த நபருக்கு அந்த நபருக்கு ஏழாம் இடத்திற்குண்டான அதிபதிக்கு எதிர்மறையான தசை தனக்கே நடக்கப்படாது இருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவரே தானாக சண்டை பிடிப்பார் இவரே தானாக பிரச்சனையை பண்ணுவார் இவரே தானாக அந்த மனைவிக்கு கோபமாக பேசக்கூடிய தன்மைகளை கொண்டு வருவார் இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பலன்கள் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க ராசி பல நிகழ்ச்சி யாரு பேசுறீங்க மேடம் ஐயா சொல்லுங்க ஐயா எனக்கு யாருக்காவது கேட்க போறீங்க நெலனுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் கூட ஆக மாட்டேங்குது கொஞ்சம் கூட தொடர்பு இல்ல ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா தனிகாச்சலத்து அப்பாக்கு வந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் ஓகே தனிகாச்சலம் சாருக்கு என்ன ராசி நட்சத்திரம் ராசி சுவாதி நட்சத்திரம் ஓகே அவருக்கு ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே ராசி மீனராசி மீனராசி என்ன நட்சத்திரம் சார் மீனராசி மீனராசி பூராடா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஓகே சார் இப்ப உங்களுக்கான விளக்கங்கள் கொடுப்பாரயா கேக்கலாம் ஓம் நமஸ்வாய வணக்கங்க ஓம் நமஸ்வாய இப்போ உங்க ராசியில இருந்து அவர்களுடைய ராசி எத்தனாம் இடம் தெரியுமா உங்களுக்கு சரி உங்க நட்சத்திரம் உங்க பையனுக்கு வந்து உதாரணத்துக்கு துலா ராசினே வச்சுப்போம் இல்ல உங்களுக்கு துலா ராசினே வச்சுப்போம் சரி அதாவது இவங்களுடைய துலா ராசியில நட்சத்திரம் போகும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்க மீன ராசியில நட்சத்திரம் போகும்போது இவருக்கு ஆறாம் இடம் அப்படி இருக்கும்போது சஷ்டாஷ்டம தோஷம் இருக்குதில் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய நட்சத்திர காலமே உங்களுக்கு சந்திராஷ்டமமாக மாறிடுது ஸோ அதனால தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வருது ராசி ரீதியாகவே எட்டாம் இடம் இப்போ தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஒரு செகண்ட் முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தேன் இதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது அதாவது ரெண்டு நட்ச இப்போ குரு சுக்கரன் இந்த ரெண்டுக்கும் நட்சத்திர பிரீதி அதாவது இந்த ரெண்டுக்கும் நட்சத்திரம் நமக்கு கிரகம்தான் அது ஆனால் ஜோதிட ரீதியாக எல்லா கிரகமும் நட்சத்திரமாக எடுத்துக்கொள்வோம் நட்சத்திர பிரீதினு சொல்லுவா ராசி அதிபதிக்குண்டான கிரகத்தையும் நட்சத்திரத்துக்குண்டான அதிபதிக்கும் பிரீதி பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும் இது வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அச்சகிட்ட போய் பாருங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா குருவுக்கும் சுக்கரனுக்கும் வார வாரம் வியாழன் வெள்ளியில அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை கொஞ்சம் தீரும் உங்களுக்கு சார் இன்றைய ராசிபுரம் நாங்கள் எல்லாம் ரெடியா இருக்கோம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுபகிருதோட ஆவணி மாதம் பதினேழாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் இன்றைய திதி சஷ்டி இன்னைக்கு சஷ்டி வந்து மத்தியானம் பன்னெண்டு மூணு வரைக்கும் இருந்துட்டுருக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி மீனராசி அஸ்வினி மேஷராசி இன்றைக்கி பத்திர டு பன்னெண்டு ராவு காலம் ஒன்பதே கால் டு பத்தே கால் நல்ல நேரம் ஏமாண்டம் மூணு டு நாலரை இன்றைக்கி பார்த்துட்டோம்னா சஷ்டி விரதம் இருக்குது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது முந்தானியத்து அவருடைய அண்ணாக்கு உங்களுக்கு தெரியும் விநாயகர் சதுர்த்தி இப்போ இன்னைக்கு சஷ்டி அவ்வளோ விசேஷகரமான அற்புதமான நாள் சஷ்டியில் வேண்டவாளுக்கு புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா குடும்ப ஒற்றுமை இருக்கிறவா தொழிலில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேல் கொண்டு வினை தீர்ப்போம்னு சொல்லுவாங்க வினைகளை தீர்க்கக்கூடியவர் வேலவன் அவரை வேண்டினால் நம் வேலையை அவர் வேலையாக வேலவன் பார்த்துக்கொள்வார் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களே அஸ்வின் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமருக்கு பரணிக்கு பரவாயில்ல கிருத்தி நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல சில விஷயத்தை நாலேஜாக எடுத்துக்கணும் எமோஷ்னலாக எடுக்கக்கூடாது எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பல யோசனைகள் மனசில் இருக்குது சரியா தவறா ஏன் இப்படி அப்படியா இப்படியாக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நாள் முழுக்க சந்தேகப்பட்டு ஏற்பில் அந்த மாதிரி எந்த காலையில் எந்திரிச்சோன்னா எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக மனசில் படுறதோ அது இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு ரிஷபராசி நேர்களே இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் கைகூடும் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீர்கள் பதவிப்பேய்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கும் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு மிதுன ராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவா மாற்ற எதிர்பார்த்தவாலு கூட அனுகூலியமாக இருக்கும் உடம்பு முடியாத வாழ்க்கைக்கு பரவாயில்லையே இந்த உடம்பு முடியல சரியாக எடுத்து அப்படின்னு நினைப்பேன் இது சரியாக அடுத்ததுக்கு இருக்கும் அதனால் கவனம் என்பது தேவை சில குடும்ப ரீதியான சில விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க கடக ராசி அன்பர்களே இடம் விட்டு இடம் மாற்றத்தை பற்றி யோசிக்கிறது குழந்தைகளுக்கு ஸ்கூல் சம்மந்தமான விஷயங்கள் காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள் வேலை வாய்ப்பு சம்மந்தமாக திருமணம் சம்மந்தமாக பெரியவங்க நினைக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குமே காசு என்ன விஷயம் அப்படிங்கிறத யோசிக்கினே இருக்கும் சிம்ம ராசி பொருள் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்கிறது அதே சமயத்துல ஒரு இடத்துக்கு போனோம்னா அதற்குண்டான ப்ரிப்ரேஷன் ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொல்லுவா வெளிநாடு இல்ல வெளியூர் அதுக்குண்டான ப்ரீ பிரிப்ரேஷன் எல்லாம் இன்னைக்கு எடுத்து செய்வீங்க பூர்வீக சொத்து லாபத்தை தரும் கண்ணீராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் எல்லாம் இருந்துருக்கும் அப்பப்போ கோவப்படுவேன் எதுக்கு கோவப்படுவேன் உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் டக்குனு கொஞ்சம் சாந்தமாக இருப்பேன் ஒருத்தரை நம்பி போவேல் அவர் லேட் பண்ணுவார் அந்த ஸ்கெட்யூலேருந்து எல்லா ஸ்கெட்யூலும் டக்கு 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 டக்குன்னு மாறும் இன்றைய தினத்தில் பட் எல்லா காரியமும் லேட்டராக சக்ஸஸ் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தை பார்த்த குடும்பத்தை சம்பந்தமான சிந்தனைகள் பணம் சம்மந்தமான சிந்தனைகள்லாம் நிறைய இந்த காஃபி பிரியராகலாம் இருப்பான் காஃபி தான் சாப்பிட்ணும் காஃபி டாக்டர் வேண்டான்னு வா கண்டிப்பாக டாக்டர் நிலந்து விட்டுருந்தேன் அடுத்த நாள் காத்தாலேருந்து ஆலும் இந்த மாதிரி நான் காஃபியை சொல்லியிருக்கேன் நீங்கள் வேறு ஏதேனும் கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் அதை விடணும்னு நினச்சி தான் திருப்பி தொடரும் அந்த மாதிரி பழக்கங்களை விட்டுடுறது நல்லது சில நேரம் கோவத்தை கூட சொல்லலாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவா மட்டும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் அது ராசியும் சரி விருச்சிகராசிக்கும் சரி அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பேங்க் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கறவளுக்கு அனுகூலியம் உண்டு சில விஷயங்கள்லாம் மனசில் நிறைய க்ரியேட்டிவான சிந்தனைகள் இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க ஒரு ஒரு நாள் கழிச்சு பண்ணுங்கள் சக்ஸஸாக முடியும் கவலையப்பட வேண்டாம் தனுர் ராசி அன்பர்களே சார் என்ன சார் இது எப்போ பார்த்தாலும் செலவு செலவு சார் இப்படி செலவுகள் பற்றியே யோசனை இருந்துட்டு வரவுகளுக்கு என்னங்கிறது யோசிக்கும் அந்த செலவுக்கு பணம் வரதேன்னு சந்தோஷப்படுங்க அடுத்தது எப்படி சேமிக்கிறது புதிய தொழிலை எதா பண்ணலாமா பயம் இருந்துருக்கும் ஆனாலும் பல யோசனைகள் இருக்கும் அதை செயல்படுத்துங்க நல்ல பலன்கள் வெளிநாடு வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் உண்டு ஆன்சைடில் எதிர்பார்த்தவங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு நினைக்கிற காரியத்தை சாதிப்பீங்க திடீர்னு இன்றைக்கி நிறையா கவிதை எல்லாம் வரும் நிறையா விஷயங்கள்லாம் ஒரு புலமை வரும் ஒரு 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 விதமான ஒரு சிந்தனைகள் ஏன்னா பதினோராம் இடத்துல சந்திர பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான விஷயம் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுக்கோங்க நாள் உங்களுக்குள்ளேயே நாள் நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இதில் ஜெயிக்கிறதுன்னு கும்பராசி அன்பர்களே பதவியெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும் எனக்கு சக்ஸஸ் ஆகணும்னு சொல்கிறத விட சக்ஸஸ் ஆக்கணும் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செயல்படுத்திட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் நம்ம ஜோதிட பலன்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நடக்கும்னு சொல்கிறத விட இது நீங்கள் நடத்தணும் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது நீங்கள் அதை நடத்திட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த கிரகங்கள் கூட ஹெல்ப் பண்ணும் அதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா கும்பராசி என்பது பெரிய இடங்கள்லாம் சந்திக்கிறது பேசுகிறது ஒரு கனெக்டை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் அதை வச்சு ஜெயிச்சிக்கலாம் கும்பராசி என்பது மீனராசி நேர்களே சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம்லாம் பிளான் பண்ணியிருப்பேல் ரேவதி நட்சத்திரத்திற்கு ரொம்ப மட்டும் கம்மி பண்ணிக்கணும் பூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு வெள்ள சட்டையில் ஒரு கருப்பு புள்ளி இருந்ததுன்னா அது மட்டும்தான் இன்றைக்கி கண்ணுக்கு தெரியும் பேச்சில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் இருக்கும்போது கவனம் என்பது தேவை யதார்த்தமாக கோவப்பட்டு பேசாதீங்க அவா சைடு நியாயம் இருக்கும் ஆனால் நீங்கள் பேசுகிறது நியாயம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இன்றைக்கி யதார்த்தமாக இருந்துருக்கும் டக்குன்னு எடுத்து முடிவெடுத்துறாதீங்க யார்ட்டி இரவல் காரு அல்லது பொருள் வாங்கிறாதீங்க கொடுக்காதீங்க இத மட்டும் யோசிச்சுக்கணும் மற்றபடி தெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் இன்னைக்கு பனிரெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாபலங்கள் இதோ பார்த்துட்டோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசி நிகழ்ச்சி யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க நமஸ்காரம் மேடம் நமஸ்காரம் அம்மா யார் பேசுறீங்க துலாம் ராசி கல்யாணத்துக்காக கேக்குறேன் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் வயதுமா

பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பறக்கும்போது குரு மகா தசையில் பிறந்திருக்கார் அடுத்தது பார்த்துட்டேன்னா சனி மகாதசை அதுக்கப்புறம் தசை ஸோ திசைகளில் சனி தசை மட்டும் கொஞ்சம் படுத்தி எடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புதன் திசை இவருக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் கவலையப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது மாதிரி பிரயாணங்கள்லாம் கொடுக்கும் இடமாற்றம் பிரயாணங்கள் இதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு ஆனால் நான் கேட்டது கல்யாணம் இல்லையா இந்த கல்யாண விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன்னா இங்கே கேட்குற நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இவருக்கு பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு உண்டான அதிபதி சனி பகவான் காட்டி சனீஸ்வரர் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் சில காரியத்தை செய்து கொடுப்பார் அதனால் ஜனவரி மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு அந்த யோகம் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சிம்ம லக்னத்துக்கு எட்டில் குரு பகவான் இருக்கார் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் குரு வந்து ஏழுக்கு வரட்டும் ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இவருக்கு ஜாதகம் இருக்குது

இப்போ நீங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்துருந்தேனா நீங்கள் ஒரு ஃபெயில் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க தேடுவேல் வெயில் யாரை பாருங்க இன்னொரு ஃபெயில் அவ்வளோதான் ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு அது நீங்கள் பரீட்சை எழுதி வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் எழுதினு கேட்க மாட்டேன் எதெல்லாம் எழுதல்னு கேட்பேன் பார்த்துருக்கல ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருப்போம் நானும் பண்ணியிருப்போம் அப்போ இங்கே என்னென்னா இந்த சந்திராஷ்டமம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ராசி இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுவாள் ஆனால் எனக்கு தெரியும் என்னென்னா சந்திராஷ்டமம் வந்துச்சுன்னா இவ்வாளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு வரும் நல்ல நேரம் வந்துச்சுனவீங்களேன் அந்த அந்த இடத்துக்கு அவங்களுக்கு ஓஹோ நமையும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு அதே சமயத்தில் எதிர்மறையான நேரம் வந்துருச்சுன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பேருக்குமே சேர்ந்துருக்கா அப்படி இருக்கும் அதனால தான் அந்த ஏக ராசியில் கல்யாணம் பண்ணப்படாதுன்னே சொல்லுவாள் ஸோ சில பேர் வந்து சொல்லியிருக்கா சார் பஞ்சாங்கத்தில் சில நட்சத்திரங்களுக்கு விதி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்கிறாள் பட் என்னுடைய டீமுக்கு நான் அப்புறம் நான் சொல்கிறது அதே சமயத்தில் நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறது ஏக ராசி ஏக நட்சத்திரம் ஆகாதுன்னே சொல்லுவேன் ஓகே இப்போ கல்யாணம் ஆயிருது என்ன பண்றது சார் அப்டதான் அப்ப நீ என்ன பண்றது அவளுக்கு நட்சத்திர பிரீதிகள் மாதிரி பண்ணிக்க வேண்டியதான் சோ அது பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்கள் யதார்த்தமா இருக்கணும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் பிராயஷ்டம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து நம்பி இறங்கப்படாது இறைவனுடைய அனுகிரகத்துல பாத்துட்டேன்னா பிராயஷ்டம்ங்கிறது ஒரு பெரிய துணை கோல் தான் அப்படியே சொன்ன மாதிரி தி லக்கி டைம் உங்களுக்கு வந்துருக்கும் அந்த லக்கி டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அது லக்கி டைமாக போகும் இல்லைனா அந்த லக்கி டைத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்கள அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு அதை பிரயோஜனப்படுத்திக்கிறாலும் இறைவன் இந்த பிறவையை கொடுத்துட்டாரு எப்படி பிரயோஜனப்படுத்திக்கணும்னு உங்களுக்கு தானே தெரியணும் இல்லையா அப்படி இருக்கும்பொழுது இது நேரம் சரியில்லைங்கும்பொழுது எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்தில் பகவான் நான் வேண்டிண்டு இருந்துக்க வேண்டியது தான் பட் அதுக்குன்னு பிராயச்சித்தம்னு தனியாக போயிட்டோம்னா ஒரு வர பத்தொம்பது வருஷம் பிராயஸ்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும்

திரிகோணஸ்தானத்தில் இருக்கார் அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் தொழில் காரகர் சனி உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துருக்கு ஸோ அதனால தான் அதே மாதிரி மூணாம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிக்காக ஃபீல் பண்ணுறது இந்த ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு இருந்தாலும் முழு ஜாதகத்தை பார்த்துக்கணும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா பலன்கள் உண்டு அடைய பிற்க நன்றி சார் அற்புதமான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒம்பது பத்து சாது யாத்திரை சாது யாத்திரைகள் அதே மாதிரி இந்த சங்கு தீபம் சங்கு ஏற்கனவே புக் பண்ணவா வாளுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறவா இன்றைக்கி செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏற்கனவே மிட் இதுக்கு புக் பண்ணியாச்சு சார் ரொம்ப நாள் ஆச்சு சார் வரலை அப்படின்னு சொன்னவா நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகன் முருகனுக்கு கரகருகன் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம்ராஜ் மகேஷையர் மீண்டும் சந்திப்போம் அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்